எங்களை மிகவும் அன்பாயும் விருப்பமாகவும் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களுடைய நினைவுகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அமைதியும் தருகிறவரே, சாலமோனிலும் பெரியவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய அற்புத திவ்ய வசனங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளவும் உடைய வசனத்திலே ஸ்திரப்படவும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட அதிகாரம் 2 சாமுவேல் 12:1-24 யாராவது ஒருவர் வாசிங்கள். 2 சாமுவேல் 12:1-24 கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாரை கொன்று போட்டாய். போதும், நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழுந்து பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பனானவர்கள் எழுந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு பேசுகிற போது அவர்
நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டார். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது பூசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிறது இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றார். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவரிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். தேவன் தன்னுடைய நியாயத்தை, நியாய தீர்ப்பை தாவீதின் மேல் இப்படியாய் செய்தார் என்பதை பார்க்கிறோம். நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் நாம், கடவுளை நேசிக்கிறோம் நாம், அநேக நேரங்களிலே தேவன் அவர் ஒரு நியாயாதிபதி என்பதை மறந்து விடுகிறோம். நாம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அவர் நம்மை தண்டிக்க வல்லவராய் இருக்கிறார், தண்டிக்கவும் செய்வார் என்ற எண்ணம் நமக்கு அநேக நேரங்களிலே வருவதில்லை. ஏன் வருவதில்லை? அதற்கு முதற் காரணம், நாம் ஆண்டவருடைய அளப்பரிய அன்பை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதை பொக்கிஷமாய் நாம் கருதுவதில்லை. நிறைய கொடுக்கப்படுவதனாலே நாம் அதை அசட்டை பண்ணுகிறோம். அது வந்து சில பேருடைய வாழ்க்கையில தாய் தந்தையருடைய அன்பு ரொம்ப அதிகமாய் இருக்கும். செல்லமாய் வளர்த்த பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து கெட்டு போயிருக்கும். ஏன்னா அந்த தாய் தந்தையருடைய அன்பை அதிகமாய் தனக்கு கிடைப்பதினாலே குழந்தைகள் அதை அசட்டை பண்ணி வளர்கிறார்கள். தாவீதுக்கு தேவனுடைய அன்பு அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அவருடைய கிருபை அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை பெருகிய நாட்களிலே அவன் கிருபையினால் கொழுத்து அவன் தேவனுடைய அன்பை அலட்சியம் பண்ணினான், அலட்சியமாயிருந்தான், கிருபையை பொக்கிஷமாய் கருதவில்லை. அதனால தேவ பிரசன்னம், தேவனுக்கு முன்பாய் பயந்து நடுங்குகிற காரியம், இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிற்று, இல்லை குறைந்து போயிற்று. குறைந்து போனதினால் என்னெல்லாம் நடந்தது? அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஆரம்பிக்கிறது? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோமோ? ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நன்றாக கவனிங்கள். நீ என்னை அசட்டை பண்ணினதினால், தேவனுடைய அன்பை, அவருடைய அளப்பரிய கிருபையை நாம் என்றைக்கு அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ளாக பாவம் கருத்தரிக்கிறது என்று அர்த்தம். அது நமக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம மனதுக்கே நமக்கு நம்மை தெரியும். எத்தனை முறை ஆண்டவருடைய அன்பை, அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனை முறை மனமுவந்து அது அப்படியே மனம் நொறுங்கி அவருடைய அன்பை தியானிக்கிறோம்? அது நீங்க எண்ணி பார்த்தால், அது வந்து எத்தனை முறை நீங்க செய்றீங்கன்றதை வைத்து, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அசட்டை செய்கிறீர்களா, இல்லை அதை பொக்கிஷமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா என்று உங்களுக்கே தெரியும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு,
கர்த்தரோ நம் நினைவாயிருக்கிறார், உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஏன்? ஏனென்றால் அவர் நம்மை அசட்டை செய்யவில்லை, எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிறார். அதனால எப்பொழுதும் நம்முடைய முகம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு, கர்த்தரோ நம் மீது நினைவாயிருக்கிறார். என்ன அற்புதமான வசனம் பாரு, தாராளின் மேல் கடாட்சமானார். எவ்வளவு அற்புதமான வசனங்கள். ஆகாரை நோக்கினார், ஆகாரை கேட்டார், என்னை காண்கின்ற தேவன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்குன்னா, அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பெற்றவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுடைய நினைவா இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் பெற்றவர்களுடைய நினைவா இருக்கிறார்களா என்றால் நிறைய நேரம் கிடையாது. ஏன்? அன்பு அதிகமாய் கொடுக்கப்படுவதனாலே அந்த அன்பின் மகத்துவம் அவர்களுக்கு தெரிவதில்லை, அந்த அன்பின் அந்த அந்த மேன்மை அவர்களுக்கு தெரியவில்லை. நிறைய நேரங்கள்ல பிள்ளைகள் வந்து அதாவது தவறி போகிற பிள்ளைகள் பெற்றவர்களுடைய அன்பை அவர்கள் விருதாவாய் அசட்டையாய் நினைக்கிறார்கள், ரொம்ப எளிதாக நினைக்கிறார்கள், எண்ணாமல் போகிறார்கள். தாவீது எண்ணாமல் போனான், நினைத்து பார்க்க தவறிவிட்டான், யோசிக்க மறந்து விட்டான், தியானிக்க தவறிவிட்டான். அவன் இந்த நாட்களிலெல்லாம் அவன் ஆலயத்திற்கு சென்றிருப்பானா? சென்றிருப்பான். ஆனால் அவருடைய இரக்கங்களிலே அவனுக்கு இதயம் நின்றிருக்காது. அந்த பக்கமே வந்து நெஞ்சம் போயிருக்காது. சில சமயம் நம்ம ஜெபிக்கிற நேரங்களிலே இந்த உலக காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை கூட நாம் கருத்தில் கொள்வதில்லை. அப்படி அந்த நேரத்துல ஈடுபாட்டோடு நெஞ்சம் தோடு அந்த ஒன்றி நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜபங்களை நிறைய நாட்களிலே ஏறெடுப்பதில்லை. யாருடைய வார்த்தைகளை அவர் கேட்பார் என்றால், நம்ம எந்த மாதிரி அவரிடத்துல கேட்கிறோம் என்று அவருக்கு தெரியும். மனம் நொறுங்கி அவருடைய அன்பும் கிருபையும் எண்ணி அது பொக்கிஷமாய் கருதி அதை தியானித்து அதுக்கு பிறகு நம்ம பேசுகிற வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் என் வசனத்திற்கு நடுங்குகிறவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நொறுங்குண்ட இதயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு இந்த பாவம் கருத்தரித்த நாட்களிலே நொறுங்குண்ட இதயமும் இருந்ததில்லை, அவருடைய வசனத்திற்கு அவன் நடுங்கினதும் இல்லை போல இருக்கிறது. அதனாலதான் அசட்டை என்ற வார்த்தையை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் உபயோகப்படுத்துகிறார். எப்பொழுது அவனுடைய வீழ்ச்சி அவனுக்கு வந்தது, எப்பொழுது ஆண்டவருடைய அன்பை அசட்டை பண்ண துணிந்தானோ, அப்பொழுதே அவனுடைய இதயத்திலே பாவம் கரு கொண்டது. ஒண்ணுமே நெஞ்சத்துல மாறாம யாரோ ஒரு பெண்மணி என்னதான் அவள் அதி தேவதை மாதிரி இருந்தால் கூட அந்த பாவத்தை செய்த பிறகு, பாவத்தை செய்தது மட்டுமில்லாமல் அந்த பாவத்தை மறைப்பதற்காக அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னன்னா, அந்த பாவம் அவனுடைய இதயத்திலே தேவ அசட்டை என்ற பாவம் கரு கொண்டு பெரிதாய் விருட்சமாய் வளர்ந்து பெரிய காடாக அந்த நேரத்துல வியாபித்து விட்டது என்ற அர்த்தம். தேவ கிருபையோ தேவ நினைவோ அங்கே இல்லவே இல்லை. அதனாலதான் கொலை செய்கிறான், எடுத்துக்கொள்கிறான், கொலை செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், எல்லாவித பாவங்களும் வந்து அங்க. அதனால நிறைய பேர் கேட்பாங்க, முதலாவது கட்டளை ஆண்டவருக்கு நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் தான், அவரை அசட்டை பண்ணாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் பத்து கட்டளையிலே முதலாவது கட்டளை. என்ன நிறைய நேரம் என்ன ஹியூமன் இதுதானே முக்கியம், நம்ம எப்படி வாழணும், நல்ல நடக்கை, இதெல்லாம் தானே முக்கியம் அப்படிலாம் யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி நடுங்குகிற மக்கள், அவரை அவருடைய அன்பை அசட்டை செய்யாமல் பொக்கிஷமாய் பாதுகாக்கிற மக்கள், அவருடைய அன்பை தன்னுடைய இரட்சிப்பாக நினைக்கிறவர்கள்,
அவரையே தன்னுடைய மகாபெரிய பராக்கிரமசாலியாய் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அவரையே பற்றி கொண்டிருப்பவர்கள் பாவத்திலே விழுவதற்கு வாய்ப்பில்லை. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ, எப்படி அதை தியானிக்கிறோமோ, அவருடைய அன்பிலே நாம் தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்திலே நிலை நின்று கொண்டிருக்கிறோம், அவருடைய அன்பிலே நிலைக்கு வர பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொல்லுவார். நமக்கே தெரியும், நம்ம வந்து வேதத்திலே வந்து அதிக மதிப்பு கொடுக்காமல் நம்ம வந்து அதை அசட்டையாய் நினைக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை அசட்டையாய் இருக்கிறோம்னா வேற ஏதோ நமக்குள் பிரச்சனை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். தாவீதுக்கு அப்படி மாதிரியான ஒரு அனுபவம் வந்து விட்டது, அதனால கீழே விழுந்து போனான். நான் அடிக்கடி சொல்வேன், இன்னைக்கு ஏதாவது தாவீது தாவீது என்று சொல்லுகிறோம், தாவீதோடு கூடும்போது ஆண்டவரை தூஷிக்கிற மக்கள் இன்றைக்கு கூட இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். தாவீது செய்த எல்லா பெரிய காரியங்கள், அவ்வளோ பெரிய விசுவாசம், எல்லாவற்றையும் தேவனுடைய பகைஞர்கள் நீ யோசிக்கிறது கிடையாது. அதை செய்தான், இதை செய்தான், அதுல ஆனாலும் இப்படி பண்ணிட்டான்னு. ஆனால் இந்த உலக மனிதர்களை வந்து வேற மாதிரியான இந்த உலகம் வந்து அவர்களை நியாயம் தீர்க்கும். ஒரு பழைய ஜனாதிபதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பில் கிளின்டன். அவருக்கு வந்து இன்னைக்கு கூட அவர் போனால் நிறைய பேர் வராங்க அவருடைய பேச்சை கேட்பதற்கு. யாரும் அவர் செய்த பாவங்களை வந்து நினைவிலே கொள்வதில்லை. ஏன்? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் மனிதர்களை இந்த பிரபஞ்சம் எப்படி நியாயம் தீர்க்கிறது, அவர்கள் செய்த திரளான நன்மைகளை பார்க்கிறது, அவர்கள் செய்த பாவங்களை அது அதிகமாய் கண்கொண்டு பார்ப்பதில்லை. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் அவர்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் அதையெல்லாம் விடுத்து விட்டு அவர்கள் செய்த பாவங்களை மாத்திரம் வந்து வைத்து தேவனை தூஷிப்பார்கள். தேவனை தூஷிக்கிற மாதிரி நம்முடைய பிஹேவியர் இருக்கக்கூடாது. தேவனை அதாவது பாவம் ஒரு மனிதனை, இந்த பாவத்தின் விளைவுகள் அவனையும் தேவனையும் பிரிக்கிறது, அதுதான் முதலாவது ஒரு பயங்கரம். அப்போ அவனுக்கு மன சமாதானம் போயிடுது. தாவீதே சொல்லியிருக்கிறான், சமாதானம் எங்க கிடைக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எப்ப விலகி போகும்? நம்மிடத்துல பாவம் கரு கொள்ளும் போது நாம தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போய் விடுதோம். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போக 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 நம்முடைய இதயத்திலே தத்தளிப்புகள் இருக்கிறது, நம்முடைய இதயத்திலே வேதனைகள் இருக்கிறது, நம்முடைய இதயத்திலே துக்கம் இருக்கிறது, சந்தோஷம் நம்மை விட்டு மறைந்து போய்விட்டது, சந்தோஷம் நமக்கு தூரமாய் போய்விட்டது. எதனால மனிதர்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு தூரமாய் இருக்கும் இடத்துல எதுவுமே இல்லை சந்தோஷமாய் இருப்பதற்கு. அங்கு பாதுகாப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, வேதனைதான் உண்டு. ஆனாலும் ஜனங்கள் வேதனையை விரும்புகிறார்கள், பாதுகாப்பற்ற தன்மையை விரும்புகிறார்கள், அலட்சியப்படுத்தி விட்டு ஆண்டவரை விட்டு வேறு இடத்திற்கு பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நமக்கு தெரியல ஏன் வந்து மனித மனம் அந்த மாதிரி இருளை நாடி போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. தாவீது இருளை நாடி ஓடினான், பாவத்தை கருக்கொள்ள செய்தான். அதனால அவன் வந்து வேற பெண்ணை பார்க்கும் போது அவன் இடத்துல இச்சை பெருகுகிறது என்பதை நம்ம பார்க்கும். அழகாக நாத்தான் வேல் வந்து மூலமாய் தேவன் அதை அவனுக்கு சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் அவனிடத்துல எவ்வளவோ ஆடு மாடுகள் உண்டு, ஆனாலும் அவனிடத்துல வருகிற ஒரு வழிப்போக்கன், இந்த வழிப்போக்கன் என்பது பாவ எண்ணம். இந்த வழிப்போக்கனை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உபதேசத்துல இருப்பவன், ஆண்டவருடைய அன்புல இருப்பவனுக்கும் கூட வழிப்போக்கன் வந்து ஹலோ என்று சொல்லுவான், நலமா என்று சொல்லுவான். அப்போ ஆண்டவருடைய அன்புல இருக்கிறவன் வந்து இந்த நலமா என்று சொன்னவனுடைய முகத்தை பார்க்காமல் போயிட்டு வா என்று சொல்லுவான். ஆனால்
பாவத்தை கருக்கொள்ளவை இருக்கிற மனிதன் வந்து என்ன செய்வான்னா, இந்த மாதிரி வழிபோக்கன் மாதிரியான அந்த சிந்தைகள், அந்த பாவ எண்ணங்கள் வரும்போது அதை கெடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனுக்கு விருந்து போடுவான். வழிப்போக்கனை வந்து வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்ததே தவறு. ஆனால் வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்து இன்னொருவனுடைய அவனுக்கு அன்பாய் இருக்கிற, அவன் நேசிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அவனுக்கு பரிமாறுவது எவ்வளவு பெரிய பாவம். அதை வந்து வேற எதுவும் சொல்லாம அந்த பெட்டுன்ற ஒரு வார்த்தையை வைத்து ஆண்டவர் அழகாக அவனுக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி அந்த காலத்துல அதை வளர்ப்பவர்களுக்கு, அதை பெட்டாக அந்த செல்ல பிராணியை வளர்ப்பவர்களுக்கு தான் அது தெரியும் எந்த அளவிற்கு அது குழந்தை மாதிரி அவர்களிடத்திலே முத்தம் கொடுக்கும். அது அதையும் ஆண்டவர் வர்ணிக்கிறார். அவனுடைய கரத்திலே, அவன் மடியிலே இருந்து அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு வேதத்துல. அந்த அளவிற்கு அவனுடைய நேசம் அந்த ஆட்டுக்குட்டி மேல இருந்தது. அவ்வளவு அவன் நேசிக்கிற ஒரு பிராணியை எடுத்து சில பேர் அப்படி செய்யறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய கர்வம். மனிதர்கள் வந்து பாவத்திற்குள்ளாக போகும்போது எந்த அளவிற்கு அவர்கள் பாவம், அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. அவனுடைய மனைவியை வந்து எடுக்கிற தப்பு, அது இன்னொருத்தனுக்கு இருக்கிற மனைவி, அவனுடைய குடும்பத்திற்கு இருக்கிற குத்து விளக்கு அதை போய் அணைக்கணும்னு நினைக்கிறான். இவன் வந்து எவ்வளோ பெரிய அரண்மனையில எத்தனையோ பெண்களோட வேண இருக்கிறான், அதையெல்லாம் விடுத்துட்டு அதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற. ஆகாபுக்கு கூட இந்த மாதிரி இருந்தது. எவ்வளவோ இடம் இருக்குது, ஆனா அந்த கீரை கொள்ளை அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு எளியவன் இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு இதெல்லாம், அதனால அவனிடத்துல இருந்து அபகரிக்க வேண்டும். இந்த மாதிரி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தாவீது மாதிரி செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும். அப்பாவி மனிதர்கள், பாவமான மனிதர்களிடத்திலிருந்து அவர்கள் எடுக்க இருக்கும் காரியங்களை வந்து அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அபகரித்து தங்களுடைய பேலஸ்ல கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அதை பத்தி ஒன்றும் அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுவும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து அந்த மாதிரியான பாவத்திற்குள் போகிறவர்கள் மகா பெரிய வேதனைக்குள்ளாய் பிரவேசிப்பார்கள் என்பதிலே நிச்சயமாய் அதுல வந்து மாறு கருத்தே இல்லை. இதுக்கப்புறம் இது நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டதுல அந்த பையன், அந்த குழந்தையை தேவன் அடிக்கிறார், அந்த குழந்தை மரித்து போகிறது, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் தொடர்வதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் எந்த அகால மரணமும் அவனுடைய குடும்பத்துல இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு எந்த பிள்ளையுமே சாலமோன தவிர அவனுடைய அவனுடைய இதுல அதுவுமே தங்கலன்னுட்டு பார்க்கும். எல்லாம் அகால மடம், எல்லாம் அந்த மேல இருக்கிறதுங்க எல்லாம் வந்து செத்து போயிடுச்சு. 1, 2, 3 அந்த மாதிரி பயங்கர மரணத்திற்குள்ளாய் சென்றது. எவ்வளவோ கேவலமான விஷயங்கள் அவனுடைய குடும்பத்திலே நடக்கிறது. சமாதானம் அந்த குடும்பத்தை விட்டு பறந்தே போய்விட்டது. அவனுடைய ஆத்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த மாதிரியான ஆத்மாக்களை தான் வந்து மோட்சத்திலே காணும் போது அக்னியிலிருந்து தப்பின ஆட்கள் மாதிரி இருப்பாங்களாம். தாவீதுடைய வாழ்க்கை அவன் மரிக்கும் போது அப்படித்தான் இருந்தது. அக்னியிலே தப்பி இருந்த ஒரு வீடு மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் அழுவதற்கு கூட அவனுடைய பிள்ளைகள் யாரும் நிறைய பேர் இல்லை. அப்ப எல்லாம் இறந்து விட்டார்கள், அகால மறந்தவர் கொலையுண்டார்கள். இருந்த ஒரே அந்த வாரிசு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் முடிந்தது என்று உங்களுக்கு தெரியும். அவனுடைய மனைவிகளுடைய கதி என்னவாயிற்று என்று வேதத்துல போட்டிருக்கு. இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவன் அவனை மன்னித்தார், ஆனால் இந்த மகா பெரிய பாவத்தின் விளைவுகளை பாகும் வரைக்கும் அவன் அனுபவித்தான். வேதனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை.
நம்ம ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் இன்னொரு ஒரு மனிதனுக்கு உண்டான காரியத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை கொலை செய்வதற்கு மாதிரியான ஒரு துன்பத்துக்குள்ளாய் அவர்கள் போகிற மாதிரி நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை நாம ஏற்படுத்தினோம் என்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாரும் தியானிக்கிறோம், யோசிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதனாலதான் 10 கட்டளையில இதை போட்டு வச்சு பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாய். ஏன் இச்சை எதற்காக வருகிறது? இச்சை வந்து தேவனுடைய அன்பையும் கிருபையும் அசட்டை செய்வதனாலே வருகிறது. திமிருன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆண்டவருடைய அன்பை நாம் அசட்டை செய்யாமல் இருப்போமாக. எப்பொழுதும் நம் மீது அவர் காண்பித்த அந்த கிருபைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, பரத்தை நோக்கி பார்க்க கூட தைரியம் இல்லாமல் நெஞ்சிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மீது கிருபையா இருக்கும் என்று சொன்னான் அந்த மனிதன். அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாய் பயந்து நடுங்குகிற இதயம், தினந்தோறும் பயந்து நடுங்குகிற இதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். அவருடைய அன்பை நம்ம பொக்கிஷமாய் பாதுகாக்க வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் பயந்து நடுங்க வேண்டும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் தட்டி கேட்கக்கூடிய காரியம் அவரிடத்துல இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் வந்து பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று வேதத்துல போட்டிருக்கு. அவர் நிறைய அன்புள்ளவர், நம் மீது மனதுருகுகிற தேவன், அன்பின் வடிவாக இருக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதும் உண்மைதான். அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். அதே சமயத்துல நீதியின் கரத்தினாலே நம்மை தண்டிக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுவும் உண்மை. அப்போ இந்த உலகத்துல ஜனங்கள் வந்து எவ்வளவு பேர் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் செய்யறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நடக்கல என்று நாம் கேட்கலாம். அவங்க வந்து ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு தெரியாது, அவருடைய கிருபை அவர்களுக்கு தெரியாது. நமக்கு தாவீதுக்கும் ஆண்டவருடைய கிருபை தெரியும், அவருடைய அன்பு தெரியும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நாம் அவருடைய கிருபையும் அன்பும் இன்னும் அதிகமாய் தெரியும். அப்போ இன்னும் அதிகமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. இந்த பொல்லாத காலங்களிலே எவ்வளோ பாவகரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அந்த அன்பை பொக்கிஷமாய் நினைக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கட்டும். தாவீது மாதிரி அவருடைய அன்பை நாம் விருதாவாய் அசட்டையாய் எண்ணி பாவத்தில விழுந்து போய்விடாமல் அவருடைய அன்பை பொக்கிஷமாய் நினைத்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய குமாரனை மாதிரி ஆண்டவரே, உம்முடைய அன்பை எப்பொழுதும் நாங்கள் போற்றி பாதுகாக்க பொக்கிஷமாய் வைத்திருக்க, பிறரொன்று யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை அன்பினால் நிறையத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரக்கங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் உம்முடைய மனதை வேதனைப்படுத்தாதபடிக்கும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துன்மார்கள் தூஷிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்காதபடிக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Leave.